Hi students, good morning. Hope you all are doing good, right? Okay. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா வந்து கிளாஸ் 8 ஓட சாப்டர் 2 மெஷர்மென்ட்ஸ் அதுதான் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோல நம்ம ரேஷனல் நம்பர்ஸ் பார்த்திருக்கோம். மேக்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் ரேஷனல் நம்பர்ஸ் பார்த்திருக்கோம். அதுல எக்ஸசைஸ் 1.1 அண்ட் 1.2 சால்வ் பண்ணியிருக்கோம். அதுல ஏதும் டவுட் இருக்காதுன்னு நம்புறேன். இல்லையா? அவங்க எல்லாருக்கும் அது கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம செகண்ட் சாப்டர் போகலாம். செகண்ட் சாப்டர்னா என்ன வந்து மெஷர்மெண்ட்ஸ். இப்போ ஆல்ரெடி நீங்கள் வந்து சயின்ஸில் வந்து மெஷர்மெண்ட்ஸ் பார்த்துருக்கீங்க. ஸோ மெஷர்மெண்ட்ஸ்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ இப்போது மேத்தமேட்டிக்கலில் மெஷர்மெண்ட்ஸ் பற்றி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து சயின்ஸில் மெஷர்மெண்ட்ஸ்னால் என்ன பண்ணியிருந்தோம்? ஒரு குவான்டிட்டியை மெஷர் பண்ணிட்டு இருந்தோம், கரெக்டாக இல்லையா? ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து 1 கிலோ இருக்கா 2 கிலோ இருக்கான்னு ஒரு குவான்டிட்டியை மெஷர் பண்ணிட்டு இருந்தோம். பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த பிக்சரை பார்த்தோன்னே உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், மெஷர்மெண்ட்ஸ் வந்து ஷேப்ஸோட டீல் ஆக போகுது. அதாவது மேக்ஸில் பொறுத்த வரைக்கும் மெஷர்மெண்ட்ஸ் டீல் வித் ஷேப்ஸ். ஸோ இப்போ ஷேப்ஸ்ன்னு சொன்னோம் அப்படின்னா வந்து ஷேப்ஸில் 2 டைப்ஸ் இருக்குது. என்னென்ன டைப்ஸ் இருக்குது? கொஞ்சம் நல்லா பிக்சரை பாருங்கள், உங்களுக்கே தெரிஞ்சிடும். லேர்னிங் அவுட்கம்ஸை படிச்சிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். யா, வெரி குட். 3D அண்ட் 2D, அதாவது 3D அண்ட் 2D ஷேப்ஸ் இருக்குது, ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ முதல்ல நம்ம 2D 3Dனா ஆல்ரெடி நம்மளோட லோயர் கிளாஸஸில் படிச்சிருப்போம். இருந்தாலும் ஒரு ப்ரஷ்ஷை பார்த்துட்டு வந்துடலாமா? ஓகே. ஸோ இப்போது இந்த சார்ட்டில் பாருங்கள், மேலே இருக்கிறது எல்லாமே வந்து 2D இமேஜஸ், கீழே இருக்கிறது வந்து 3D இமேஜஸ். இப்போ பார்த்தீங்கன்னா 2D இமேஜஸ்க்கு ரெண்டே ரெண்டு ஆஸ்பெக்ட் தான் இருக்குது, ஒன்று சைடு இன்னொன்று கார்னர்ஸ். இப்போ சர்க்கிளை தவிர எல்லா ஷேப்ஸ்க்குமே சைட்ஸ் இருக்குது, இதுதான் சைட் சொல்லி சொல்லுவோம். அதே மாதிரி கார்னர்ஸ்ன்றது இந்த பார்ட், 1, 2, 3, 4, அதாவது ரெண்டு சைட்ஸ் வந்து மீட் பண்ணுற பாயிண்ட்டை வந்து கார்னர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2Dல வந்து உங்களுக்கு ட்ரையாங்கிள் இருக்குது, ரெக்டாங்கிள் இருக்குது, ட்ரெப்பிசாய்டு இருக்குது, சர்க்கிள் இருக்குது, பென்டகன் இருக்குது, ஸ்கொயர் இருக்குது, எக்ஸகன் இருக்குது. ஸோ இப்போ நம்ம 3D பார்க்க போகிறோம். அதே மாதிரி 3Dல பார்த்தீங்கன்னா இதுக்கு 3 ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எட்ஜஸ், கார்னர்ஸ், ஃபேஸஸ். ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபேஸஸ்னால் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்களே, அப்போ இந்த க்யூப் பாருங்கள், 1, 2, 3, கண்டிப்பாக இதுக்கு ஆப்போசிட்டில் இதே மாதிரி ஒரு சைடு இருக்கும். ஸோ 4, இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு சைடு, 5, இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு சைட். ஸோ டோட்டலி உங்களுக்கு வந்து 6 ஃபேஸஸ் இருக்கும். இப்போ நம்ம எப்படி வந்து 2Dல வந்து சைட் சொல்கிறோமோ அதே மாதிரி தான் 3Dல வந்து ஃபேஸஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதே மாதிரி கார்னர்ஸ் உங்களுக்கு தெரியும், அதில் இருக்க மாதிரியே வந்து சைட் டச்சிங் பார்ட்ஸ் வந்து கார்னர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எட்ஜஸ் இஸ் சிமிலர் டு கார்னர்ஸ். ஸோ அதுதான் வந்து 3Dக்கும் 2Dக்கும் இருக்க டிஃப்ரென்சஸ். அதாவது வெறும் ட்ரையாங்கிளோட ஃப்ரண்ட் சைட் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அது 2D, ஓவரால் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதுதான் 3D அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், புரியுது இல்லையா? ஸோ இப்போ உங்களுக்கு 2D அண்ட் 3D ஆப்ஜெக்ட்ஸ் பற்றி ஒரு ஐடியா வந்திருக்கும். ஸோ இப்போ மெஷர்மெண்ட்ஸ் சாப்டரில் எக்ஸசைஸ் 1.1 பார்க்க போகிறோம். அதில் நம்ம என்ன ஷேப் டீல் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஷேப் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா, ஃபஸ்ட்டு நம்ம எதை வந்து கண்டுபிடிச்சோம், அதாவது நம்ம வந்து மேன் எவால்வ் ஆகும்போது நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் தெரியுமா? வாட் இஸ் யுவர் ஃபஸ்ட் இன்வென்ஷன் அப்படின்னு தெரியுமா? மேன் மேட் இன்வென்ஷன். யாருக்காவது ஐடியா இருக்கா? எனி கெஸஸ்? யா, இட் இஸ் அ வீல். வீல் தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சோம். ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட் இன்வென்ஷன், அதுதான் கிராடில் ஆஃப் இன்வென்ஷன். அதோட ஸ்டார்டிங் பிகினிங் ஆஃப் இன்வென்ஷன்றது வந்து வீலில் தான் ஆரம்பிச்சுது. ஸோ இப்போ நம்ம வீலோட ஷேப் தான் பார்க்க போகிறோம். வீலோட ஷேப் என்ன? சர்க்கிள். வெரி குட். ஸோ இப்போ ஆல்ரெடி நமக்கு சர்க்கிள்னா என்னன்னு தெரியும் இல்லையா? ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சர்க்கிள் எப்படிமா இருக்கும்? This is called a circle, correct? ஓகேவா? ஆல்மோஸ்ட் சர்க்கிள். ஓகேவா? அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சர்க்கிளோட பார்ட்ஸ் என்ன? நம்ம சர்க்கிள் என்னென்ன கண்டுபிடிப்போம்? இப்போ நான் சென்டர்லேருந்து ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன். ஸோ இதை நம்ம என்னன்னு சொல்லி சொல்லுவோம்? ரேடியஸ். வெரி குட். ஸோ ரேடியஸ் ஆர். இப்போ நான் இங்கே வந்து ஃபுல் இந்த கார்னர்லேருந்து அந்த கார்னர் வரையும் போது நம்ம இதை என்ன சொல்லுவோம்? இங்கே ஒரு ஆர், அங்கே ஒரு ஆர். ஸோ ஆர் பிளஸ் ஆர் இஸ் ஈக்குவல்ஸ் டு டி. வெரி குட். டயாமீட்டர். ஸோ டி இஸ் ஈக்குவல்ஸ் டு 2R, நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ அதுதான். ஸோ அதே மாதிரி வந்து இது வந்து என்ன சொல்லுவோம்?
சென்டர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கரெக்டாக? ஸோ இதுலேருந்து நீங்கள் எந்த பாயிண்டில் லைன் வரைஞ்சாலும் பெரிமீட்டர், அதாவது உங்களோட சர்க்கம்ஃபரன்ஸை தொடர்ற மாதிரி எந்த பாயிண்டில் லைன் வரைஞ்சாலும் இட் இஸ் கால்ட் ஆஸ் யுவர் ரேடியஸ். ஓகே, இப்போ அதுக்கு முன்னாடி ஏரியா ஆஃப் சர்க்கிள் என்னன்னு பார்த்துடலாமா? ஏரியா ஆஃப் சர்க்கிள் என்ன, எனி ஐடியா? பை ஆர் ஸ்கொயர். வெரி குட். ஸோ ஏரியா ஆஃப் சர்க்கிள் என்ன, பை ஆர் ஸ்கொயர். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன கண்டுபிடிப்போம், ஏரியா கண்டுபிடிச்சாச்சு, நெக்ஸ்ட் பெரிமீட்டர், பெரிமீட்டர் ஆர் சர்க்கம்ஃபெரன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய பெரிமீட்டர். ஸோ சுற்றளவு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து பெரிமீட்டர். ஓகேவா? ஸோ பெரிமீட்டரோட ஃபார்ம்ல என்ன, 2πr. வெரி குட். ரெண்டு ஃபார்ம்லாம்ல இந்த ஆர்ன்றது வந்து உங்களோட ரேடியஸ், பையோட வேல்யூ உங்களுக்கு தெரியும், 22/7 ஆர் 3.14. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ இந்த சர்க்கிளை பற்றி அக்கா சொன்னது உங்களுக்கு ஒரு சின்ன ரீகேப்பாக இருந்திருக்கும் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட்டு ஆக்சுவலாக இப்போ நம்ம சர்க்கிள் பற்றி பார்க்க போகிறது இல்லை. அப்போ என்ன பற்றி பார்க்க போகிறோம், சம்திங் ரிலேட்டட் டு சர்க்கிள். எனி கெஸ்ஸஸ்? யா, நான் அந்த சர்க்கிளை பிரிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த சர்க்கிள் பாருங்கள், அக்கா உறைஞ்ச சர்க்கிளை பிரிச்சிருக்கேன், ஐ ஹவ் டிவைடட், நடுவில் கோடு போட்டு கோடு போட்டு பிரிச்சிருக்கேன். ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஷேப்க்கான நேம் என்ன, அதோட யூசஸ் என்ன அப்படின்றத இப்போ பார்க்கலாம். யா, இப்போ இந்த ஃபிகர் பாருங்கள், இதில் என்ன இருக்கு, யா இட் இஸ் அ டேபிள், டேபிளில் டிவிஷன்ஸ் இருக்கு. அதாவது நீங்கள் இந்த ட்ரையாங்கிள் பார்ட்ஸ் எல்லாம் மூவ் பண்ணிங்கன்னா யூ வில் ஃபார்ம் அ சர்க்கிள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது தான் வந்து செக்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு பிஸா, பிஸா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? பீஸாலேருந்து ஒரு பார்ட் வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம். யூஸ்வலாக நம்ம வந்து பீஸாவை வந்து ஃப்ராக்ஷன்ஸ்க்கு எக்ஸாம்பிளாக பார்த்துருக்கோம். இப்போ செக்டாருக்கும் இது எக்ஸாம்பிளாக எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபிகரை இது கூட ரிலேட் பண்ணிங்க அப்படின்னீங்கன்னா இந்த பார்ட் இருக்கு இல்லையா, இதை கட் பண்ணி எடுக்கிற பார்ட், இந்த பிங்க் கலரில் ஹைலைட் பண்ணியிருக்காங்க இல்லம்மா, இதுதான் வந்து செக்டார் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதில் ஓன்றது வந்து சென்டர் பாயிண்ட், ஆறுன்றது நம்ம சர்க்கிளில் பார்த்த மாதிரியே ரேடியஸ், ஏ டு பி இருக்கு இல்லையா, இந்த லென்த் இருக்கு இல்லையா, இதை வந்து லென்த் ஆஃப் த ஆர்க் இல்லைன்னா ஆர்க் லென்த் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா இதோட ஷேப் வந்து ஆர்க் மாதிரி இருக்கிறதுனால இட் இஸ் கால்ட் அஸ் ஆர்க் லென்த். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சென்டரில் இருக்க ஆங்கிள் வந்து சென்ட்ரல் ஆங்கிள் சொல்லி சொல்லுவாங்க. ஆங்கிள் என்ன சொல்லுவோம், டீட்டா, அதோட சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டீட்டா, அதை வந்து சென்ட்ரல் ஆங்கிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம செக்டார்னா என்ன, அதோட பார்ட்ஸ் என்னன்னு பார்த்தோம், என்னென்ன பார்த்தோம், லென்த் ஆஃப் த ஆர்க், சென்ட்ரல் ஆங்கிள், ரேடியஸ், இதெல்லாம் பார்த்தோம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து லென்த் ஆஃப் த ஆர்க் அண்ட் ஏரியா ஆஃப் செக்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபிகர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், செக்டருக்கான ஒவ்வொரு ஆங்கிள் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஹாரிசான்டல் லைன் வந்து நம்ம டயமீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா அந்த சர்க்கிளில், ஸோ இதோட ஆங்கிள், அதாவது ஸ்ட்ரெயிட் லைனோட ஆங்கிள் எப்போவுமே வந்து 180 டிகிரி. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3 ஆஃபாக பிரிச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து 1st degree 45, 90, 135, அதே மாதிரி கீழே. ஓகேவா? ஸோ வந்து 180 ஆர் 360 சொல்லலாம், ஏன்னா இது பிகினிங் பாயிண்ட், இது வந்து கம்ப்ளீட்டிங் பாயிண்ட், செமி சர்க்கிள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து லென்த் ஆஃப் த ஆர்க் அண்ட் ஏரியா ஆஃப் செக்டரோட ஃபார்முலா பார்க்கலாம். இப்போ லென்த் ஆஃப் த ஆர்க் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து L = θ/360 × 2πr. இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் சர்க்கிளோட ஆங்கிள் வந்து 360 டிகிரி, டீட்டான்றது வந்து சென்ட்ரல் ஆங்கிள், அதாவது செக்டாரில் வர சென்ட்ரல் ஆங்கிள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் செக்டார், ஸோ இதோட சென்ட்ரல் ஆங்கிள் இதை தான் வந்து டீட்டா, சென்ட்ரல் ஆங்கிள் சொல்லி சொல்கிறோம். ஸோ அதோட அதுதான் அங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு 2πr, 2πr உங்களோட செக்டாரோட ரேடியஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது வந்து சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து சர்க்கம்ஃபரன்ஸ் டச் பண்ணுற மாதிரி எந்த லைன் வரைஞ்சாலும் அது உங்களோட ரேடியஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ 2π வேல்யூ தெரியும், ஆர் வேல்யூ கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் அதை வச்சு கண்டுபிடிச்சிருவீங்க இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ்? இது வரைக்கும் லென்த் ஆஃப் த ஆர் கிளியராக இருக்கீங்க இல்லையா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு ஏரியா ஆஃப் செக்டர், ஏரியா ஆஃப் செக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே சேஞ்ச் இல்லை, அது லென்த் ஆஃப் த ஆர்க் அப்படின்றதுனால நம்ம சர்க்கம்ஃபரன்ஸோட ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம், இது ஏரியா அப்படின்றதுனால ஏரியா ஃபார்முலா ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப சிம்பிள், டீட்டா தெரியும், 360 தெரியும், ஸோ பை ஆர் ஸ்கொயர், ஆர் வேல்யூ உங்களுக்கு தெரியும் இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ நெக்ஸ்ட்டு
இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இன்கேஸ் டீட்டா வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து நீங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இப்போ டீட்டா இஸ் ஈக்குவல்ஸ் டு கொஸ்டின் மார்க் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு வேற ஒரு ஃபார்ம் இருக்குது, அது என்ன அப்படின்னு இப்போ பார்க்கலாம். இஃப் அ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் ஆர் யூனிட்ஸ் டிவைடட் இன்டு என் ஈக்குவல் செக்டார்ஸ், அதாவது இப்போ ஒரு ஃபுல் சர்க்கிளை வந்து நம்ம வந்து செக்டார் செக்டாராக டிவைட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஈக்குவல் செக்டார்ஸ்னால் வந்து செக்டாரோட லென்த் எல்லாமே ஈக்குவலாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஃபார்முலா, லென்த் ஆஃப் த ஆர்க்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, 1/n × 2πr அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஸோ 1/n × 2πr, அதாவது என்ன்றது வந்து நம்பர் ஆஃப் செக்டார்ஸ், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஸோ இப்போ இங்கே என்னோட வேல்யூ 8. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஏரியாவோட ஃபார்முலா பார்க்க போகிறோம். ஸோ சேம் 1/n × πr² அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், அதே மாதிரி இப்போ டீட்டா கொடுக்கலனா ஏரியா ஆஃப் செக்டர் எப்படி கண்டுபிடிக்கலான்றதுக்கு ஒரு டெரிவேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுதான் வந்து டீட்டாவோட, சாரி, ஏரியா ஆஃப் செக்டரோட ஃபார்முலா, θ/360 × πr². இன்கேஸ் உங்ககிட்ட தீட்டா வேல்யூ இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை பிரித்து எழுதலாம். அதாவது πr² எப்படி எழுதலாம், நான் வந்து வேற ஃபார்மில் எழுதுறேன், வேற ஒன்றுமே இல்லை, இஸ் ஈக்குவல்ஸ் டு 1/2. நம்ம சர்க்கிளில் கண்டுபிடிக்கிற ரெண்டே ஆஸ்பெக்ட்ஸ், ஒன்று ஏரியா, ஒன்று சர்க்கம்ஃபரன்ஸ். ஸோ இப்போ ஏரியாவை தான் நம்ம டிரைவ் பண்ண போகிறோம், சர்க்கம்ஃபரன்ஸ் வச்சு எப்படி டிரைவ் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் வந்து சர்க்கம்ஃபரன்ஸோட ஃபார்முலா போடுறேன், 2πr. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 2 கேன்சல் ஆகிடும், πr கிடைக்கும். πr இஸ் நாட் ஈக்குவல் டு πr². ஸோ அப்போ என்ன பண்ணணும், நம்ம ஒரு ஆரை ஆட் பண்ணணும், சாரி மல்டிப்ளை பண்ணணும், அப்போ πr² வந்துடும் இல்லையா. ஸோ அப்போ வந்து நம்ம வந்து என்ன எழுதலாம், πr² இஸ் ஈக்குவல்ஸ் டு 1/2 சர்க்கம்ஃபரன்ஸ் இல்லையா, 2πr × r. ஸோ இப்போ இது ரெண்டும் ஈக்குவல். ஸோ πr² பதிலாக நான் இந்த ஃபார்முலாவை இங்கே ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன், 1/2 2πr × r. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த θ/360 × 2πr² எதோட ஃபார்முலா, லென்த் ஆஃப் த ஆர்க்கோட ஃபார்முலா. ஸோ இப்போ நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா, லென்த் ஆஃப் த ஆர்க்கோட ஃபார்முலா தான் வந்து θ/360 × 2πr. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், θ/360 × 2πr² பதிலாக எல் அப்படின்றத சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ உங்களோட ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா LR/2. ஸோ இதுதான் வந்து ஏரியா ஆஃப் செக்டருக்கான ஆல்டர்னேட் ஃபார்முலா. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், புரியுதா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் பெரிமீட்டர் ஆஃப் செக்டார். இது ரொம்ப ஈஸி. இப்போ இந்த செக்டார் பாருங்கள், இப்போ பெரிமீட்டர் ஆஃப் சர்க்கிள் என்ன பார்த்தோம், நம்ம 2πr பார்த்தோம் இல்லையா. இப்போ பெரிமீட்டர் ஆஃப் செக்டார் பார்க்க போகிறோம். இப்போ இந்த செக்டாரோட டயக்ராமில் பாருங்கள், ரெண்டு ரேடியஸ் இருக்குது கரெக்டாக. ஸோ அப்போ ரெண்டு லென்த்தையும் நம்ம ஆட் பண்ணோம். ஸோ 2r, 2×r, அதாவது r + r = 2r. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா a to b ஒரு லென்த் இருக்குது இல்லையா, ஆர்க் லென்த் இல்லையா, இல்லை லென்த் ஆஃப் த ஆர்க். ஸோ லென்த் ஆஃப் த ஆர்க் எல். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா உங்களுக்கு ஓவரால் பெரிமீட்டர் கிடைச்சிரும் கரெக்டாக. ஸோ ஃபார்முலாஸ் ரொம்ப சிம்பிள். ஸோ பெரிமீட்டர் ஆஃப் செக்டார் இஸ் p = l + 2r, வேர் எல் இஸ் லென்த் ஆஃப் த செக்டர் அண்ட் 2 × r, r னா வந்து ரேடியஸ். ஓகேவா, புரிஞ்சிச்சா? ஸோ இப்போ நம்ம எக்ஸசைஸ் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம், 2.1 எக்ஸசைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் சம்மில் பாருங்கள், ஃபைண்ட் த சென்ட்ரல் ஆங்கிள் ஆஃப் த ஷேடட் செக்டார்ஸ், அதாவது ஷேட் பண்ணியிருக்க செக்டார்ஸோட வேல்யூ, சென்ட்ரல் ஆங்கிள் வேல்யூ கேட்டிருக்காங்க. ஈச் சர்க்கிள் இஸ் டிவைடட் இன்டூ ஈக்குவல் செக்டார்ஸ், அதாவது ஈச் ஒவ்வொரு சர்க்கிளுமே வந்து ஈக்குவல் செக்டார்ஸால் டிவைட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது நமக்கு வந்து டீட்டா வேல்யூ தெரியாது, அதே மாதிரி ரேடியஸ் வேல்யூன்னு தெரியாது. ஸோ இப்போ நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம்.
ஸோ சம் ஸோ சிம்பிள். இதுக்கு உங்களுக்கு ஃபார்முலாஸே வேண்டாம், ஏன்னா உங்களுக்கு ஆர் வேல்யூவும் தெரியாது, டீட்டா வேல்யூவும் தெரியாது. ஸோ இதுக்கு ஃபார்முலாவே யூஸ் பண்ண வேண்டாம். இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்க நாட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஈச் சர்க்கிள் இஸ் டிவைடட் இன்டு ஈக்குவல் செக்டர்ஸ். ஸோ நமக்கு தெரியும் ஒரு சர்க்கிளோட டிகிரி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 360 டிகிரி. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃபிகர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து சர்க்கிளை ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. ஸோ உங்களோட ஆன்சர் எப்படின்னா 360 டிவைடட் பை 2. நெக்ஸ்ட் சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா அஞ்சாக பிரிச்சிருக்காங்க. ஸோ 360 டிவைடட் பை 5. அதே பார்த்தீங்கன்னா 8. ஸோ 360 டிவைடட் பை 8. நெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 360 டிவைடட் பை 10. ஒன்றுமே கிடையாது. ஆங்கிள் ஆஃப் சர்க்கிள் வந்து 360 டிகிரி டிவைடட் பை நம்பர் ஆஃப் செக்டர்ஸ், எத்தனை செக்டர்ஸ் இருக்கோ அதை தான் நீங்கள் மென்ஷன் பண்ண போகிறீங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சென்ட்ரல் ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நீங்கள் வந்து லென்த் ஆஃப் த ஆர்க், ஏரியா ஆஃப் பெரிமீட்டர், ஏரியா அண்ட் பெரிமீட்டர் ரெண்டுமே கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சம் மட்டும் அக்கா போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. லென்த் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஃபார்முலா என்ன? டீட்டா. ஃபார்முலாஸ் நல்லா ஒரு தனியாக ஒரு பேப்பரில் எழுதி வச்சு மன மக பண்ணிடுங்கம்மா. ஓகேவா? 360 டிகிரி, 360 டிகிரி இன்டூ 2π r. ஸோ இதுதான் ஃபார்முலா. நெக்ஸ்ட்டு எல்லா ஃபார்முலாஸையும் ஃபஸ்ட்டு எழுதிடலாம். ஏரியா, ஏரியா ஆஃப் செக்டார் ஃபார்முலா என்ன? டீட்டா பை 360 டிகிரி இன்டூ பை ஆர் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு பெரிமீட்டர். ஸோ பெரிமீட்டர் அக்கா வந்து பி அப்படின்னு மென்ஷன் பண்ணுறேன், ஏரியா வந்து ஏ அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணலாம்ப்பா. கேப்ஸ் ஏ. ஓகே, கேப்ஸ் ஏ சொல்லி மென்ஷன் பண்ணலாம். ஸோ பி இஸ் ஈக்குவல்ஸ் டு என்ன பார்த்தோம் நம்ம? எல், அதாவது லென்த் ஆஃப் த ஆர்க் ப்ளஸ் 2 r. கரெக்டா? ஸோ இப்போ லென்த் ஆஃப் த ஆர்க் கண்டுபிடிக்கணும்னா உங்ககிட்ட டீட்டா வேல்யூ இருக்குது 45 டிகிரி, கீழே வந்து டிவைட் பை 260 போட போகிறீங்க. நெக்ஸ்ட்டு 2 வேல்யூ தெரியும், 2 தெரியும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் பை, பையோட வேல்யூ 3.14 கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ பைக்கு மட்டும் கொஸ்டினில் என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்களோ, இப்போ கொஸ்டினில் ஃபார் எக்ஸாம்பிள் 3.14 கொடுத்துட்டா நீங்கள் அதே தான் யூஸ் பண்ணணும். ஒன்றுமே மென்ஷன் பண்ணலனா மட்டும் நீங்கள் 22/7 இல்லை 3.14 எதை யூஸ் பண்ணாலும் ஓகே. ஸோ இப்போ நம்ம சப்ஸ்டியூஷன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், டீட்டா வேல்யூ வந்து 45/360 into 2 into π value வந்து 3.14 into 16. ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து L value கிடைச்சிரும். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஏரியாவுக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம், பெரிமீட்டருக்கு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். பெரிமீட்டருக்கு சப்ஸ்டியூட் பண்ணும்போது இங்கே கண்டுபிடிக்கிறீங்க இல்லையா எல் வேல்யூ, அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் ப்ளஸ் 2 into r. ஸோ ஸோ சிம்பிள், இந்த சம் சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சம். ஃபிஃப்த்து சம் என்ன சொல்லியிருக்காங்க? ஃப்ரம் த மெஷர்ஸ் கிவன் பிலோ ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் செக்டர்ஸ். ஸோ ஏரியா ஆஃப் செக்டார் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் ஆர்க் அண்ட் ரேடியஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம வந்து இப்போ வந்து ஏரியா ஆஃப் செக்டார் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ ஏரியா ஆஃப் செக்டாருக்கு நம்ம வந்து லாஸ்ட் சம்ல ஒரு ஃபார்முலா பார்த்தோம், டீட்டா பை 360 இன்டூ 2πr அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதை தவிர்த்து இன்னொரு ஃபார்முலாவும் நம்ம டெரைவ் பண்ணும்போது பார்த்தோம், அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எல் ஆர் டிவைடட் பை 2. ஸோ இதுதான் அந்த செகண்ட் ஃபார்முலா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல் வேல்யூ தெரியும் 48, ஆர் வேல்யூ 10. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 480 டிவைடட் பை 2. ஸோ 240 தான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து சிக்ஸ்த்து சம். சிக்ஸ்த்து சம்மில் வந்து 4 சம் சப்டிவிஷனில் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் வந்து சென்ட்ரல் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட் 2 சம்மில் ஏரியா கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏரியா ஆஃப் செக்டார் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா டீட்டா கண்டுபிடிச்சிடலாம்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செகண்டில் லென்த் ஆஃப் த ஆர்க் கொடுத்துருக்காங்க. ஸோ லென்த் ஆஃப் த ஆர்க் ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து டீட்டா வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதே மாதிரி தான் மற்ற எல்லா சம்ஸுமே வேர்ட் ப்ராப்ளம்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் படிங்க, படிச்சிங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும். ஸோ இதோட லிங்கை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இந்த எக்ஸசைஸோட லிங்க்கை ஷேர் பண்ணுறேன், கண்டிப்பாக போட்டு பாருங்கள், ரொம்ப ஈஸியாக புரியும். ஃபார்முலாஸ் கொஞ்சம் நல்லா படிச்சிருங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.